கான்ஷியஸ் விஷஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் மந்த்லேருந்து தேர்ட் மந்த் வந்திருக்கோம். இப்போ நைன்த் வீக் ஆஃப் ப்ரெக்னன்சியில் இப்போ இருப்பீங்க. இப்போ நைன்த் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கு ஜென்ரலாக அவங்களோட அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் வந்து அந்த பேபிக்காக அது அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம், அவங்களோட ப்ரீத்திங் அது ரிலேட்டடில். ஸோ இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு காம் அண்ட் கான்ஷியஸில் இருக்கும்போதே அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது பேபிக்கும் கனெக்டடாக ஒர்க் ஆகும். நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த லிம்ஸ்லாம் எப்படி ஒரு பேடல் மாதிரி இருந்திருக்கணும், அதே மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் அவங்களுக்கு க்ரோ ஆகிறது, அந்த டோஸ்லாம் க்ரோ ஆகிறதுலாம் இப்போ இந்த நைன்த் வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஈவன் அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் இப்போது அம்மாவுக்கு என்ன மாதிரி மைண்டில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா இமேஜஸை வந்து நீங்கள் கொண்டு வந்து பார்க்குறது. இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் வச்சுக்கோங்களேன். இப்போது இமேஜஸை நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் மைண்டில் கொண்டு வந்து கேப்சர் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றமும் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்தவங்க சொன்னாங்க, என்னோட செஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ப்ராக்டிஸையும் அவங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்ம சொல்கிறது டியூரிங் த ப்ரெக்னன்சி என்ன மாதிரியான இமேஜஸ் உங்கள் மைண்டில் கேப்சர் பண்ணி வைக்கணுங்கிறது. அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பேசிக்லி ஒரு யூடியூபர், அவங்க நிறைய வீடியோஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட செகண்ட் வீக்லேருந்தே அவங்க இந்த ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி நிறைய திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரொஃபஷன் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சில இமேஜஸை கேப்சர் பண்ணி ஒரு ஒர்க் புக் மாதிரி போட்டு அதில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து யூடியூபராக இருக்கிறதுனால அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை வந்து வியூஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு அவங்களே சில மென்டல் இமேஜஸை க்ரியேட் பண்ணி, இப்போ 1 lakh வியூஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை அவங்க ட்ரா பண்ணி அதில் வந்து நோட்டில் ஒட்டி வச்சிடுறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்களாம் அந்த ஃபுல் நோட் புக்கும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 months அவங்க நினச்ச மாதிரி அதை ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம அதை எதுக்கு இங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட இமேஜஸ் வந்து நம்ம மைண்டில் கேப்சர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தாட்ஸும் இமோஷன்ஸும் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக கண்ணை மூடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட படத்துலலாம் என்ன பார்த்துருப்போம், ஒரு ஸ்ட்ரெச்சரில் ப்ரெக்னென்ட் விமனை வச்சு தள்ளிட்டு போகும்போது அவங்க கொடுக்குற சவுண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு ஜென்ரலாக வரும். ஏன்னா இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸை அன்லேர்ன் பண்ணலாம், இல்லைனா அதை தூக்கிட்டு புதுசாக ஒரு இமேஜஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ப்ரெக்னென்சி உங்களுக்கான ப்ரெக்னன்சி ஹாப்பியானதாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. அதோட பலன் வந்து அந்த சைல்ட் பர்த்தில் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த இமேஜஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்மளுக்கான இமேஜஸ் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்களுக்கான ஒரு ஒரு இமேஜஸையும் க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம ஒரு நாள் பேசிவாக இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதோ அதுக்கான இமேஜஸ் நம்ம மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிரும். அப்போ பேசிவாக இருக்காமல் உங்கள் மைண்டை ஆக்டிவாக நீங்கள் மாற்றணும். இப்போ ஆக்டிவாக மாற்றுறதுக்கு இந்த ப்ராக்டிசஸோடு சேர்ந்து உங்களுக்கு என்ன வேணும், இப்போ சைல்ட் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஹாப்பியான சைல்ட் பர்த் இது ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ பாடிலி சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் ஹாப்பியாக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன வேணாலும் நடக்கும் ஒவ்வொரு இடத்துலையும், அது வந்து கண்டிப்பாக நம்மளோட க்ரோத்துக்காகவும் பேபியோட க்ரோத்துக்காகவும் தான் இந்த ப்ராசஸ் இருக்குன்றது இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இமேஜஸை இன்னும் அழகாக உங்கள் மைண்டில் அடிக்கடி கொண்டு வரது பாசிட்டிவ் இமேஜஸை நீங்களே டெவலப் பண்ணுறதுக்கு இதுக்கு ப்ராக்டிசஸை வந்து நீங்கள் அந்த கான்ஷியஸ் ஆடியோவில் லிசன் பண்ணி தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ இமேஜஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துருச்சு, நீங்கள் யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது கம்ப்ளீட்லி உங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத இமேஜஸை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத இமேஜஸ் உங்கள் மைண்டில் வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அது ரிலேட்டட் தாட்ஸ் வந்து கனெக்டடாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி டெலிவரி இப்போ இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இமேஜஸை உள்ளே கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும். ஏதோ ஒன்றையும் மீனிங்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணலாம். மைண்டு எப்போ மீனிங்காக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அந்த இமேஜஸ் இருக்கும், அதுக்கு தாட் இருக்காது, அதுக்கு எந்த இமோஷனும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடாது, அப்போ அது மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். இப்போ நீங்கள் இமோஷன் ஆட் பண்ணுவீங்க, ஐயோ இப்படிலாம் ஆயிடுச்சா, இந்த மாதிரிலாம் நடக்குமா, அந்த இமோஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு மறுபடியும் எனர்ஜி கிடைக்கும், அது உங்களுக்குள்ள ஆழமாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த இமேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துட்டீங்க, ஈவன் ஒரு வாட்ஸ்அப் நியூஸோ இல்லை ஏதாவது ஒரு மூவிஸ்லேயோ இல்லை எதுலையாவது ஒரு இமேஜஸ் வந்து அன்வான்டாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருந்தது அப்படின்னா அது உங்களுக்குள்ளே வரும்போது அதுக்கான தாட்ஸை ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கான இமோஷன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் தெரிஞ்சு வச்சுருக்கணும், மீனிங்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணும். மீனிங்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணும் அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்குள்ள என்ன இமேஜ் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு மதர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து பேசிக்கலி அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து மியூசிக் ரிலேட்டட் இருந்ததுனால அவங்க குழந்தை பிறந்து ஒரு ஜஸ்ட் 6 months அதை ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும், 1 year ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க ஒரு கச்சேரி மாதிரி ஒரு
ஆர்கெஸ்ட்ரா மாதிரி அதில் வந்து ஒரு பிளேயில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் ஒரு நோட்டில் ஸ்டிக் பண்ணி அதை அடிக்கடி மைண்டில் கொண்டு வந்தாங்க. உண்மையாலுமே அது நடந்துச்சு. ஸோ இந்த இமேஜஸ்லாம் ஏன்னா இப்போ வந்து எக்ஸாக்டாக 9th week இருப்போம். 9th week இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேபிக்கு இயர்ஸ்லாம் டெவலப் ஆகும். அவங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அம்மாவோட வாய்ஸ். இப்போ நீங்கள் பேச பேச அவங்க ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் வந்து இருக்கும், பை நேச்சர் அதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் இமேஜஸை பார்க்கும்போது அது பேபியோட மைண்டுக்குமே வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்குள்ள எந்த இமேஜஸ் வேணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதை உருவாக்கணும், அதை அடிக்கடி கொண்டு வந்து பார்க்கணும், அதையே ஃபீல் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அன்வான்டட் இமேஜஸ் வந்துருச்சு. ஒரு விமன் வந்து என்னாச்சுன்னா 7th month இருந்தாங்க. 7th month திடீர்னு அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு விமன் வந்து டெலிவரியில் சம்திங் தவறான சில விஷயங்கள் நடந்தது. திரும்ப திரும்ப அந்த இமேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்லி அவங்களால முடியல. ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆக்டிவிட்டி இதுதான், அவங்களுக்கு என்ன வேணுங்கிற இமேஜஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும். ட்ரா பண்ணி அதை அழகாக அதுக்கான சில ஆட் ஆன் ஐகான்ஸ்லாம் ஆட் பண்ணி அவங்களுக்குள்ள ஃபீல் பண்ண வச்சோம். அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறமே அந்த இமேஜஸ்க்கான இமோஷன்ஸ் இவங்க அப்படி கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணாங்க. ரொம்ப ரிலாக்ஸாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்தது அவங்களோட சைல்ட் பர்த்மே. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சுற்றி அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதோ ஒரு அன்வான்டாக திடீர்னு ஒரு மூவி பார்க்கும்போதோ இல்லை நீங்கள் நியூஸ் பார்க்கும்போதோ வந்துடும். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மீனிங்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுங்கிற அந்த சென்டென்ஸை ஆள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த இடத்துலையும் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு இமேஜ் வந்துடும், அதுக்கு மீனிங் ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டுருக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னா, நீங்கள் கான்ஷியஸ் 9th audio நீங்கள் கேட்கும்போது 9th week ப்ராக்டிஸை நீங்கள் டீப்பாக உங்களுக்குள்ளே கொண்டு போகும்போது அதில் உங்களுக்குள்ள நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இமேஜஸை எப்படி கேப்சர் பண்ணணும், இப்போ ஒரு கேமரா மாதிரி தான் நம்ம மைண்ட் அப்படியே கவனிச்சிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுங்கிறத கேப்சர் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதையே ரெகுலராக ப்ராக்டிஸில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன இமேஜஸ்லாம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட 6 months எப்படி இருப்பீங்க ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணலாம். உங்களோட 8th month எப்படி இருப்பீங்க ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணலாம். 9th month உங்களோட டெலிவரி டைமில் எப்படி இருப்பீங்கன்ற ஒரு இமேஜை கேப்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிவரி அப்போது பேபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, பக்கத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு பிடித்தமானவர்கள், உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் வீட்டில் யாரெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருப்பாங்களோ அவங்களா கூட இருக்க மாதிரி ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். அதை அடிக்கடி உங்களுக்குள் கொண்டு வரணும். எக்ஸாக்டாக அதுக்கான எனர்ஜி க்ரியேட் ஆகும், அதே மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும், அதே மாதிரியே பேபி வெளியில் வரத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராக்டிஸ். கான்ஷியஸ் ஆடியோ 9 கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளே ப்ராக்டிசஸ் நடக்கும். அந்த ப்ராக்டிசஸில் நீங்களே அப்பப்போ புது புது இமேஜஸை க்ரியேட் பண்ணி பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதையே ஓட விட்டு பார்ப்பீங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் வைஸ்லாம் நியூ ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி நம்மளுக்கு ஏதாவது தவறான ஒரு ப்ராப்ளமான ஒரு இஷ்யூஸை வந்து ஓவர் கம் பண்ணி வரதெல்லாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குதுங்கிறத நீங்கள் பண்ணுங்கள். பொறுமையாக அந்த ப்ராக்டிஸை பண்ண பண்ண ஒரு நோட் வச்சு அதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு சேஞ்சஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது 10th week ப்ராக்டிஸு. ஸோ அதில் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல், இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டெலிவரியை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இயல்பாகவே எல்லாமே அவங்களுக்கு பை நேச்சர் உருவாயிருக்கும். ஆனால் மைண்ட் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. எந்த இடத்துல நம்மளோட நம்பிக்கை குறையுதோ அந்த இடத்துல அதுக்கான மாற்றங்கள் வந்துடும். அப்போ அந்த நம்பிக்கை எப்படியுமே அதிகரிச்சுட்டே இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸை தான் அதில் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. ஹாவ் அ கான்ஷியஸ் டே.